அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலா வரதின் வாழ்த்துக்கள் கோடி. இது வந்து எது சம்பந்தமான வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் என்கிரிப்ஷன் சம்பந்தமான வீடியோ. என்கிரிப்ஷன், ரைட்? என்கிரிப்ஷன்னா என்ன செய்யறது, சங்கேத மொழியில் மாற்றுவது. நம்ம மாணவர்கள் எல்லாருக்குமே இதை நான் விளக்கவே வேண்டியதில்லை. ஏன்னா எந்த ஸ்கூலுக்குள்ளே போனாலும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு நடுவில் வந்து என்ன இருக்கும், ஒரு சங்கேத மொழி இருக்கும். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு மற்றவங்களுக்கு என்ன செய்யாது, புரியாது. அவங்க அவங்களுக்குள்ள பேசுறதுக்காக என்ன செய்யப்பாங்க, ஒரு பிரத்யேக ஒரு ஸ்டைல் வந்து வச்சிருப்பாங்க. அதுதான், அதே தான் இராணுவத்திலே அதை தான் பண்றாங்க, கம்யூனிகேஷன்லேயே அதான் பண்றாங்க. இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வரும் என் டு எண்ட் என்கிரிப்டட் அப்படின்னு வரும். அப்போ என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, அப்படி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம அனுப்பக்கூடிய தகவலை யாருமே அதை என்ன செய்ய முடியாது, உடச்சி என்ன இருக்கு அப்படின்னு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளோ உண்மைங்கிறது தெரியாது, ஆனால் அவங்க அப்படி சொல்றாங்க. அதுக்கான ஐடியா என்னங்கிறத அங்கே பார்க்க போகிறோம். இதுதான் அந்த காணொலியின் நோக்கம். இப்போ எது எல்லோரும் என்ன என்னென்னா வந்து இது ரொம்ப சிம்பிளான அடி, ரொம்ப ஃபண்டமெண்டல் விஷயம் அவங்க நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஆனால் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது போதும். இப்போ இங்கே ஏன் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதை பாருங்கள். என்ன இருக்குது, 1-1, 1-2, -1, 0, 1-0, 0. ஸோ இப்படி ஒரு மேட்ரிக்ஸை நேச்சுரலாக யார் யூகிக்க முடியாது இல்லையா. இதுக்கு பேர் தான் என்கோடிங் மேட்ரிக்ஸ், இல்லாட்டி என்கிரிப்ஷன் மேட்ரிக்ஸ். என்கோடிங் மேட்ரிக்ஸ், ரைட்? நீங்க என்ன பண்ண முடியும் கேட்டீங்கன்னா, இதுக்கு இந்த மேட்ரிக்ஸ்க்கு நம்ம இன்வர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டுபிடிச்சா அதுக்கு பேர் டிகோடிங் மேட்ரிக்ஸ். நான் அதெல்லாம் இப்ப கண்டுபிடிச்சு காமிக்க போறது இல்லை, ஏன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த வெல்கம் அப்படிங்கிற இந்த விஷயத்தை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வாட்ஸ்அப்ல அனுப்ப போறேன், சரிங்களா? இந்த வெல்கம் எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்லையோ டெலகிராம்லையோ ஏதோ ஒன்று அனுப்புகிறேன். எப்படி நான் பண்ணுறேன் கேட்டிங்கன்னா, நான் முடிவு பண்ணிட்டேன், நான் வந்து 3-3 அனுப்ப போகிறேன். அப்போ வெல், ரைட், கம், இ. ஸோ இக்கு அப்புறம் உள்ளதை வந்து 3 ஸ்பேஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன். அப்போ இதை எப்படி பண்ணுறேன்னா, டபிள்யூக்கு இதெல்லாம் வந்து நான் வந்து அந்த எத்தனாவது எழுத்து, டபிள்யூங்கிறது 23வது எழுத்து இங்கிலீஷில், ஏபிசிடிஇஎஃப்ல. இங்கிறது 5, எல்லுங்கிறது 12, இந்த மாதிரி சிங்கிறது 3, ஓங்கிறது 15. இப்படி நான் என்ன செஞ்சிடறேன், இதை பிரிச்சிட்டேன். லாஸ்ட் இக்கு அப்புறம் இங்கே என்ன இல்லை, இல்லை, அது ஸ்பேஸ்க்காக 00 சேர்த்துட்டேன். அப்போ என்னென்னா, இதுதான் நான் அனுப்ப வேண்டிய இன்ஃபர்மேஷன். என்ன பண்ண போகிறேன் கேட்டிங்கன்னா, இதை இந்த வேல்யூ எடுத்து இதில் மல்டிப்ளை பண்ணி அனுப்புகிறேன். எப்படி மல்டிப்ளை பண்ணி அனுப்ப போகிறேங்கிறது முதல்ல சொல்லிடுவேன். நான் எப்படி அனுப்புகிறேன், ப்ரீ மல்டிப்ளை பண்ணி அனுப்புகிறேன். இங்கே பாருங்கள், சாரி, போஸ்ட் மல்டிப்ளை பண்ணி அனுப்புகிறேன், 23, 5, 12. அதை இதோட என்ன செஞ்சிடறேன், நான் வந்து போஸ்ட் மல்டிப்ளை பண்ணேன்னா என்ன கிடைக்குது எனக்கு, 45-28, 23. அப்போ இதை ரிசீவ் பண்ணுற ஒருத்தனுக்கு இது என்னென்னே புரியாது, சரியா? இதே மாதிரி 3-15-13 எடுத்து இதே மேட்ரிக்ஸில் கொடுத்து என்ன செஞ்சிடறேன், இந்த மாதிரி ஆக்கிட்டேன், சரியா? அதே மாதிரி 5-0-0 இந்த மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணி இப்படி ஆக்கிட்டேன், 5-5. அப்போ யாராவது ஒருத்தர் இடைமறிச்சா அவனுக்கு இந்த தகவல் தான் கிடைக்கும். இந்த தகவலை வச்சு அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது, அவனுக்கு என்ன இது புரியாது, இது என்ன அனுப்பிச்சிருக்கான்னு புரியாது. உங்களுக்கு ஐடியா புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ண, யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க இதை ரிசீவ் பண்ணுவாங்க. ஆனால் அவனுக்கு என்ன தெரியும்னா, இந்த மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணி, போஸ்ட் மல்டிப்ளை பண்ணி, ரைட், இது இந்த இது வந்திருக்கு. அப்போ இதை நம்ம என்ன செய்யணும், அந்த நம்பரை வந்து இதனுடைய இன்வர்ஸை வச்சு போஸ்ட் மல்டிப்ளை பண்ண இந்த வேல்யூ கிடைச்சோம், சரி தானே? ஸோ இதுக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இன்வர்ஸ் எவ்வளோ இருக்குது, நாங்கள் இன்வர்ஸ் கண்டுபிடி காமிக்கலை, ஏன்னா இது நிறைய நம்ம இன்வர்ஸ் செஞ்சதுனால சார் காமிக்கலை. ஸோ இதனுடைய இன்வர்ஸ் வந்து 0-0-1, 0-1-2, 1-1. ஸோ இந்த நம்பரை வச்சு இதை என்ன செஞ்சிடறேன், நான் வந்து மறுபடியும் யூனிவர்ஸை வச்சு இதை பெருக்கிறேன். பெருக்கினா பாருங்கள் என்ன வேல்யூ கிடச்சிருச்சு, 23-5-12. ஒரிஜினல் நான் அனுப்பிச்சது கிடச்சிருச்சு. அதே மாதிரி இதை அனுப்பிச்சா 3-15-13. இதை டீகோட் பண்ணால் 5-0-0. ஸோ இவ்வளோ தான் பிள்ளைகள் ஐடியா. அப்போ இதுக்கு நமக்கு என்ன வேணும் கேட்டிங்கன்னா, ஒரு என்கோடிங் மேட்ரிக்ஸ் வேணும், ரைட்? இந்த என்கோடிங் மேட்ரிக்ஸ் வந்து நம்ம யார்கிட்ட செய்தால், இதான் வந்து கோடிங்க்கான அடிப்படை, யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சரியா? யார் அனுப்புகிறாங்க பெறுறாங்க அவங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். இந்த நம்பர்லாம் எப்படி மாற்றணும்னு சொல்லி ஒரு ஐடியா வேணும். இப்போ இங்கே வந்து நான் என்ன செஞ்சிருக்கோம்னா, சிம்பிளாக வந்து டபிள்யூனா 23 வச்சுருக்கோம். இது இப்படித்தான் வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, முன்ன பின்னாடி வைக்கலாம். உதாரணத்துக்கு டபிள்யூங்கிறத வந்து இப்போ எல்லா நம்பரும் இப்போ ஏன்னு வச்சுக்கோங்களேன், ஏங்கிற எண் வந்து 1 இருந்துச்சுன்னா அதை வந்து 7 தள்ளி கொண்டு போங்க, 8 ஆக்கிடலாம். அப்போ டீகோட் பண்ணும்போது 8 7 கழிச்சு 1 ஆகலாம். இப்படிலாம் நீங்கள் என்னென்னவோ, ஆக்சுவலி இது ஒரு மிகப்பெரிய கலையாக இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அப்படி இல்லாட்டி இராணுவ விஷயங்கள்லாம் என்ன செய்ய முடியாது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு என்ன செய்ய முடியாது, கொண்டு போக முடியாது. பட் விஷயம் வந்து என்கோடிங் மேட்ரிக்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வழியாக அனுப்புகிறோம். அதனுடைய இன்வர்ஸ் தான் டிகோடிங் மேட்ரிக்ஸ். ஸோ அதை டிகோட் பண்ணுறோம்.
அங்கே நம்மளுக்கு என்ன கிடச்சிரும், அனுப்புகிற தகவல் கிடச்சிரும். ஸோ அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுமோ அந்த மாதிரி என்ன செய்யணும், நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், அடுத்த காணொளியில் சந்திப்போம். சரியா பிள்ளைங்களா?